formula for finding the square root of complex numbers z equal to a plus ib b not equal to 0 b 0 varakudadu edho or number irukano imaginary part la root of a plus ib equal to x plus iy nu eduthukrom root of a plus ib a plus or minus modulus of z plus a by 2 plus I into b by modulus of b root of modulus of z minus a by 2 idhila imaginary part if b is negative b by modulus of b equal to minus 1 nu irukum if b is positive b by modulus of b equal to plus 1 eppadi irundhalum b ayum modulus of b ayum cancel panna 1 illa negative minus 1 varum negative a irundha imaginary part negative a irundha minus 1 positive a irundha plus 1 5 √ -5 2 √ -5 2 √ -13 இது ரூட் எடுத்தனா 13 கிடைக்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 13 அப்படின ஆன்சர் கிடைக்கிறது இங்க இப்போ a + ib √ of a + ib அங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால தான் இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போடுறோம் √ of மாடுலஸ் ஆஃப் z + a / 2 + ib / மாடுலஸ் ஆஃப் b √ of z - a / 2 அப்ப அங்க கண்டுபிடிச்ச வேல்யூ 13 மைனஸ் a ஓட வேல்யூ -5/2 + இங்க i * b ஓட வேல்யூ 12 டிவைடட் பை √ of 12 ஸ்கொயர் இது இது கேன்சல் ஆனா இங்க -12 இருக்கு b ஓட வேல்யூ அப்ப நெகட்டிவ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும் இங்க √ of 13 மைனஸ் ஆஃப் -5 அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5 வரும் அப்ப சிம்பிளிஃபை பண்ணா √8/2 மைனஸ் i இன்டு √18/2 √8 √4 இன்டு √2 னு பிரிக்கலாம் root 18 root 9 into root 2 னு பிரிக்கலாம் அப்ப இந்த root 2 கேன்சல் ஆயிடும் root 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 root 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3 plus or minus 2 minus i 3 அப்படினு வரும் சர் மாடுலஸ் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிராஃப்ல இது ரியல் பார்ட் இது இமேஜினரி பார்ட் இது x டிஸ்டன்ஸ் இது y டிஸ்டன்ஸ் அப்ப x, y ங்கறது இங்க மார்க் பண்றோம் இதோட டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்ங்கிறது இருக்கு இப்போ எங்க சொல்றோம் அப்படினா டிஸ்டன்ஸ் ஆஃப் தட் நம்பர் ஃப்ரம் தி ஆரிஜின் அலாங் தி ரியல் நம்பர் லைன் தி மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மெஷர்ஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி நம்பர் ஃப்ரம் தி ஆரிஜின் இன் தி காம்ப்ளெக்ஸ் பிளேன் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ங்கிறது ஆர்கன் பிளேன் போ இங்க வந்து இது வந்து x ஓட டிஸ்டன்ஸ் இருக்கு இங்க y ஓட டிஸ்டன்ஸ் இருந்தா இது p ங்கற பாயிண்ட் x, y ன்னு இருக்கும் அப்ப ஹைபோடோனியஸ் இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஃபார்ம் ஆறுதுனா ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆறுது அப்ப ரைட் ட்ரையாங்கிள்னா ஹைபோடோனியஸ்ல √ of x ஸ்கொயர் + y ஸ்கொயர் சம் ஆஃப் தி अदर டு சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபோடோனியஸ் ஸ்கொயர் ஃபார்மட் பிரகாரம் இங்க x ஸ்கொயரையும் y ஸ்கொயரையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கறோம் அதான் இங்க சொல்றோம் என்ன சொல்றோம்னா அப்சர்வ் தட் தி லெந்த் ஆஃப் தி லைன் ஃப்ரம் தி ஆரிஜின் அலாங் தி ரேடியல் லைன் டு z ஈக்குவல் டு x + iy இஸ் சிம்பிளி தி ஹைபோடோனியஸ் ஆஃப் எ ரைட் ட்ரையாங்கிள் வித் ஒன் சைட் ஆஃப் லெந்த் x அண்ட் தி अदर சைடு ஆஃப் y அப்ப டு சைஸ் கொடுத்து அதுக்கு மாடுலஸ் எடுக்கறோம்னா கண்டிப்பா அந்த ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும்னா ரைட் ட்ரையாங்கிளா இருக்கும் ரெண்டு சைடு கொடுத்து ட்ரையாங்கிள ரெண்டு சைடு கொடுத்து தேர்ட் சைடு கண்டுபிடிச்சு மாடுலஸ்ங்கற வேர்ட் வந்தாலே அது ரைட் ட்ரையாங்கிளா இருக்கும் அந்த கான்செப்ட் தான் இப்ப பார்க்க போறோம் 5 எக்சர்சைஸ்ல பேஜ் நம்பர் 72 ல இப்ப பார்த்த கான்செப்ட் மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எது கேட்டிருந்தாலும் ட்ரையாங்கிள்ல மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருந்தானா அது கண்டிப்பா ரைட் ட்ரையாங்கிளா தான் இருக்கும் அந்த கான்செப்ட் தான் பார்த்தோம் இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்ம்ட் பை தி வெர்டிசஸ் z ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் z iz இமேஜினரியில அண்ட் z + iz இது தேர்ட் சைடு இஸ் 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்ப டோட்டலா ஏரியா வந்து 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z அப்ப மாடுலஸ் வந்திருக்கு அப்ப அது கண்டிப்பா என்ன ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணனும்னா ரைட் ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணனும் அதான் இங்க சொல்றோம் z உம் iz உம் பெர்பெண்டிகுலர் டு ஈச் अदर ஒண்ணுக்கொண்ணு பெர்பெண்டிகுலர் பெர்பெண்டிகுலர்னா அங்க ஒரு ஆங்கிள் கண்டிப்பா 90 டிகிரி இருக்கும் மொத்த ட்ரையாங்கிளுக்கு 180 டிகிரி அதுல
Z to I Z to perpendicular अपडीना 90 degree form आओ दे right triangle form आओ दे right triangle form आओ दे ना area of the triangle formula half b h right triangle के ना इंद formula सेलो area पुरुत टाइम 15 है half into base वंदे Z टेरके அது வந்து லெந்தா எழுத முடியுது z னா x இப்ப 3 plus i 4 எழுத முடியாது அத மாடுலஸ்ல தான் எழுத முடியும் அதனால மாடுலஸ் ஆஃப் z மாடுலஸ் ஆஃப் i z அப்ப இந்த பேஸ்ல உள்ள 2 is equal to இந்த சைடு வந்தா 100 ஆயிடும் 100 is equal to z i z மாடுல மாடுலஸ் எடுத்தா திருப்பி z ரியல் பார்ட் தான் கிடைக்கும் 110 ஸ்கொயர் எழுதலாம் z டி மல்டிப்ளை பண்ணா z ஸ்கொயர் எழுதலாம் z square equal 10 square ना z equal to 10 அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா modulus of z தான் கேட்டிருக்காங்க அப்ப modulus of z equal to 10 units